விரைவு செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு எனப்படும் கியூஎட் பிஜி தேர்வு முடிவுகள் நேற்று மாலை வெளியிடப்பட்டன. qet.nta.nic.in அல்லது nta.ac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொண்டு தங்கள் மதிப்பீடுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 607,000 மேற்பட்டவர்கள் தேர்வு எழுத முன்பதிவு செய்திருந்த போதிலும் 334,000 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். மேலும் கியூஎட் பிஜி தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து பல்கலைக்கழகங்களும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. பாஸ்போர்ட் தொடர்பான காவல்துறை அனுமதி சான்றிதழை நாடு முழுவதும் செயல்படும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மூலமாக விண்ணப்பிக்கும் வசதியை அறிமுகம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த புதிய வசதி பாஸ்போர்ட் தொடர்பான கூடுதல் வசதிகளை பொதுமக்களுக்கு வழங்க வகை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி, நீண்டகால விசா, குடிபெயர்தல் போன்ற காரணங்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான காவல்துறை அனுமதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள 6 உர உற்பத்தி நிறுவனங்களுக்கு சொந்தமான 9 சேமிப்பு கிடங்குகளில் சென்னை வேளாண் துணை இயக்குநர் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. இதில் உர கட்டுப்பாட்டு ஆணைக்கு புறம்பாக உர விற்பனை கடைகள் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இந்த சோதனையின் போது தடை செய்யப்பட்ட ரசாயன உரங்களான பொட்டாஷ், அமோனியம் சல்பேட் மற்றும் ராக் பாஸ்பேட் உள்ளிட்டவைகள் 3,079 மெட்ரிக் டன் அளவிற்கு கைப்பற்றப்பட்டு விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது. அனுமதி வழங்கப்பட்ட உரங்களை மட்டும் விற்பனை செய்யுமாறு உர உற்பத்தி நிறுவனங்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டையில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சமூக பாதுகாப்புத்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினருடன் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து பள்ளிகளில் சுவரொட்டிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நவராத்திரி விழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. மூலவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. புவனேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழா நாட்களில் பெரியநாயகி அம்மன் கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவுகள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதேபோல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முதல் நாளில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கொலு மண்டபத்தில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல் தொடர்பான பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நவராத்திரி விழாவை ஒட்டி திருக்கல்யாண மண்டபத்தில் நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளில் ஆன்மீக சொற்பொழிவுகள், இசைக்கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.